ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தல அஜித்துடைய ரசிகர்களுக்கும் விகடன் அப்படிங்கிற பிரிண்ட் மீடியாவுக்கும் எப்பயுமே ஒரு வார் போயிட்டே தான் இருக்கு. கடந்த காலங்களிலையும் விகடனுக்கும் தல ரசிகர்களுக்கும் நடுவில் மோதல் போக்கு இருந்துகிட்டே தான் வருது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி விகடன்லேருந்து ஒரு ஒப்பீனியன் போல் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதில் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கும் படம் எது அப்படின்னு க்வெஸ்டின் பண்ணி, தளபதி விஜயுடைய பீஸ்ட் படத்தையும் தல அஜித்துடைய வலிமை படத்தையும் போட்டு ரசிகர்களை மோதவிட்டாங்க. இதில் 30,000 அதிகமான பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க. வலிமை படத்துக்கு அதிகமான ஓட்ஸ் வந்திருந்துச்சு. இந்த நிலையில் திடீர்னு தல ரசிகர்கள் விகடன் மேலே நெகட்டிவ் டேக போட்டிருக்காங்க. அதுவும் தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹாட்ஸ்டாரில் லோக்கி அப்படிங்கிற வெப்சீரியல் போயிட்டுருக்கு. இந்த வெப்சீரியலுடைய விமர்சனத்துக்காக விகடன் என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதுகில் குத்திட்டாங்க என்பது அஜித்தின் ட்ரேட்மார்க் என்றால், முதுகில் குத்துவது லோக்கியின் ட்ரேட்மார்க் அப்படின்னு ஹெட்டிங் பண்ணியிருக்காங்க. ஒப்பீனியன் போல்ல வலிமை வின் பண்ணது விகடனுக்கு பொறுக்காம தான் தலையை ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தல ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. விகடன் பண்ணியிருக்கிறது தல அஜித்தை பற்றின அப்பட்டமான ட்ரோல். இந்த மாதிரி ரசிகர்களுக்குள்ள ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கும் போது தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு புகழ்பெற்ற பிரிண்ட் மீடியா இந்த மாதிரி லோக்கலா இறங்கி தரம் தாழ்ந்து போற அளவுக்கு அஜித் ரசிகர்களை சீண்ட, தற்போது தல ரசிகர்கள் விகடனுக்கு எதிராக நெகட்டிவான டேக் போட்டு தேசிய அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு வெப்சீரியலை பற்றி பேச ஒரு பிரபலமான நடிகரை கிண்டல் பண்ணி தலைப்பு வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நாம் சின்ன வயசுலேருந்து பார்த்து படித்து வளர்ந்த ஒரு பத்திரிக்கை இந்தளவுக்கு தரம் தாழ்ந்து போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது.